சாய் சோழ இருக்கிறது ஸோ கிராமர் ரிவிஷன்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம முற்று அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் வினை அப்படிங்கிறது ஒரு செயல் அது முற்று பெற்று அது முற்று எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் ரைட் அதற்கான குறிப்பு வினைமுற்றுனா என்ன அன் மோர்தன் மோர்தன் தெருநிலை முற்றுனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம் வினை முற்று அப்படிங்கிறது இப்போ மயர் மலர் விழி எழுதினால் ஓகே ஒரு எழுவாய் ஒரு பயனலைங்கிற மாதிரி வினை முடிஞ்சிருச்சு எழுதி இது எல்லாருக்கும் தெரியும் ஒரு முற்று கண்ணன் பாடுகிறான் மாடு மேயும் இதெல்லாம் ஒரு வினை முடிஞ்சிருச்சு மாடு மேயும் ஒரு செயல் நடந்துட்டு இருக்கு மேயும் முற்று முடிஞ்சிருச்சு இந்த வினைமுற்ற தெருநிலை முற்றா குறிப்பு வினைமுற்றான்னு கேட்கறாங்க தெரிநிலை தெரியுதா இல்ல குறிப்பா அப்படின்னு கேக்குறாங்க இப்ப நன்று அப்படின்னா ஒரு குறிப்பு ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரிதான் தெருநிலை முற்றுனா ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் ஆகிய ஆறும் முதன்மையானவை இப்ப இதான் டெபினேஷன் கேட்பாங்க இதை கேட்கிறாங்களோ இல்லையோ டெபினேஷனை கேட்பாங்க அப்போ ஒரு செயல் நடைபெறவுக்கு செய்பவர் யார் செய்கிறா அதோட கருவி என்ன நிலம் என்ன செயல் என்ன காலம் என்ன செய்பொருள் ஆகிய ஆறும் என்ன வேணாலும் கூடாது ஆகிய ஆறும் முதன்மையானவை ஆகும் இவை யாரும் வெளிப்படுமாறு அமைஞ்சா அது திருநிலை வினைமுற்று அது மறைஞ்சு வந்தால் அது குறிப்பு வினைமுற்று அவ்வளோதான் இப்போ மாணவி கட்டுரை எழுதினால் இந்த மாணவி கட்டுரை எழுதினால இந்த ஆறில் இந்த செய்பவர் அப்படிங்கிறது மாணவி தான் கற்று எழுதுகிறாங்க இதில் கருவி அப்படி எடுத்துக்கிட்டால் அந்த எழுதுகிற அந்த தாளும் கோளும் நிலம் அப்படின்றது கிட்ட இது எங்க எழுதுற மாணவினா வீட்டிலேயா பள்ளிக்கூடத்துலயா காலம் அப்படிங்கிறது முடிஞ்சு வச்சு இறந்த காலம் செய் பொருள் அப்படிங்கிறது ஒரு கற்றை எழுதினா ஏன் ஓவியம் கூட வரலாம்ல அப்ப கற்றை எழுதினால் செயல் அப்படிங்கிறது எழுதுதல் இந்த இடத்துல என்னன்னா எழுதுதல் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஆறும் வெளிப்படையா வந்தா அது தெருநிலை வினைமுற்று ஸோ ஓகே இதுல என்ன எக்ஸாம்பிள் இருக்கோ அதுதான் வரும் இப்ப பார்ப்போம் பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் ஆகியவற்றில் ஒன்றனை அடிப்படையாக கொண்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா அதே இங்க ஒரு ஆறு இருக்கு பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் அப்ப இங்க வேற இங்க வேற இங்க ஒரு செயல் நடைபெறுவதற்கான செய்பவர் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் இது பத்திரப்பதிவு மாதிரி வச்சுக்காங்க ஒரு ஒரு லேண்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறீங்க அப்ப யாரு பத்திரப்பதிவு செய்பவர் ரிஜிஸ்டர் செய்வார் கருவி என்ன கருவி கருவி வந்து பத்திரம் தான் கருவி நிலம் நிலம் சம்பந்தமா தான் ரிஜிஸ்டேஷன் பண்ண போவாங்க செயல் அங்க செயல் வந்து ஒழுங்காக நடக்கணும் காலம் டைமுக்குள்ள தான் ரிஜிஸ்டேஷன் பண்ண முடியும் செய் பொருள் அவ்ள்தான் பத்திரப்பதிவு முடிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம் அப்போ ஒரு ரீசேஷன் போனால் அது வினை முற்று இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா பொருள் இடம் காலம் அதே தான் கொஞ்சம் அங்கே கருவி நிலம் டைரக்டாக நிலவுங்கிறாங்க இங்கே மறைமுகமாக சொல்கிறாங்க பொருள் இ இடம் காலம் சினை குணம் இது வந்து கேரக்டர்னு வச்சுக்கோங்க குறிப்பிட இடம் இடம்பொருள் எவ்வளோ தெரியாது டக்குன்னு கோவப்படுறா இடம்பொருள் பார்த்து கோவப்படுறா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கேரக்டர்னு சொல்லுவாங்க அப்போ சினை குணம் குணம்னா கேரக்டர் தானே தொழில் தொழில் செய்கிற இடத்துல வந்து என்ன உனக்குன்னா கோவம் இடம் பொருளிய தெரிய வேணாமா அப்படி இந்த மாதிரி கேரக்டரை சொன்னால் அது குறிப்பு முற்று டெஃபினேஷனுக்கு ஷார்ட்கட் சொல்கிறேன் ஏன்னா இந்த வார்த்தைக்கும் இந்த வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்குது ரைட்டா இங்கே வெளிப்படுமாறு வந்தாலே ஓகே தான் இருந்தாலும் சொல்கிறேன் அப்போ இந்த ஆறில் ஏதாவது ஒன்றை குறிப்பிட்டால் ஏதேனும் ஒன்றினை அடிப்படை கொண்டால் காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று முற்று இந்த அடிப்படையாக கொண்டு காலத்தை இங்க பாருங்க காலத்தை வெளிப்படையாக காட்டாதான் குறிப்பு முற்று குறித்து சொல்கிறேன் நம்ம சாட்சி சொல்லும்போது பார்த்தீங்களா அவனாக தான் சார் இருப்பான் எப்போ டைம் தெரியுமா டைம்லாம் தெரியாது சார் ஆனால் வந்தே இருக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் டைம் தெரியும் அவன் என்ன சொல்ல தெரியாது டைம் தெரியாதா காலம் வெளிப்படையாக காட்டாது ஆனால் செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் ஒரு சாட்சி சொல்கிற மாதிரி இந்த குறிப்பு வினை முற்று அப்போ அவன் பொன்னன் தான் இந்த பாருங்கள் எக்ஸாம்பிள் ஒன்று இருக்கும் சிலதெல்லாம் பொன்னன் இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் இங்கே சென்டென்ஸ்காணா ஓகே பொன்னன் தென்னாட்டால் ஆதிரையான் கண்ணன் கரியன் எழுத்தன் இதெல்லாம் அதில் குறிக்கிறது தெருநிலை குறிப்பு வினைமுற்றுகள் அன்றி ஏவல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்றும் இருக்குது அதான் கான் முடிஞ்சால் வியங்கோல் வினைமுற்று இதெல்லாம் இருக்குது ரைட் ஏவல் வினைமுற்றுனா பாடம் படி கடைக்கு போ ஏவுறது இது பார்த்தாலே தெரியும் ஒரு செயலை செய்யும் மாதிரி கட்டளை இடுவது அதில் பன்மை ஏவல் வினைமுற்றும் இருக்குது இக்கால வழக்கு எழுது அப்படின்னா ஒருமை எழுது மின் அப்படின்னா பன்மை நம்ம எழுதுங்கள் எழுது மின் அப்படிங்கிறது ரைட்டா எழுதுனா ஒருமை பன்மை நம்ம அந்த இடத்துல ஏவல் வினைமுற்றுல ஒருமையா கரெக்டா போடணும் அடுத்து வியங்கோல் வினைமுற்று நம்ம தான் இருக்குன்னு நினைச்சு போவோம் வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் இந்த விதிப்படி வந்தா என்னன்னுலாம் கேட்டுக்காங்க வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் அதான் வியங்கோல் வினைமுற்று வாழ்க வாழ்த்துதல் ஒளிக அது வந்து அது வந்து வேண்டல் அது வந்து ஒளி வைதல் அந்த மாதிரி வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் வைதல்னா அந்த வைதல் இந்த வயதல் வேற உதாரணத்துக்கு சொல்றேன் விதித்தல் வேண்டல் இந்த பொருள்கள் வரும் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று எனப்படும் இது இரு திணைகளை உயர்தினை தினை அக்ரிணை உயர் அக்ரிணை ஐந்து பால்களையும் மூன்று இடங்களையும் காட்டும் இது எல்லாத்தையும் காட்டும் வேங்கோல் வினைமுற்று வாழ்க அப்படின்னா அது காமிக்கும் அது மனிதன சொல்றோமா மாட்டை சொல்றமான்னு காமிக்கும் ஐந்து பால்கள்ல வாழ்க அப்படிங்கிற போது யார சொல் எல்லாமே காமிக்கும் எப்படியாவது ஒரு இடத்துல காமிக்கும் மூன்று இடங்களையும் காமிக்கும் விகுதிகள் க இயர் அல் க அல் காயர் தான் தெரியும் இயர் அல் என வரும் வாழ்க ஒளிக வாலியர் வாரல் பாருங்க வாரல் அப்படின்னு வந்திருக்கும் நம்ம கா வரலையே அப்படின்னு நினைச்சிடக்கூடாது அல் விகுதி வந்திருக்கு இயர் வந்திருக்கு க வந்திருக்கு அப்ப வியங்கொல் வெளிமுற்று ஸோ ரெண்டுக்குள்ள டிஃபரன் செட் என்னன்னா ஏவல் வினைமுற்று முன்னிலையில் வரும் நான் முன்னாடி ஒரு தவறியா போடா கடைக்கு போய்ட்டு விடா அதான் ஏவுறது முன்னிலையில் வரும் பியங்கோல் வினைமுற்றுனா இறுதினை ஐம்பால் எல்லா இடத்துலையுமே பொதுவாக வரும் வாழ்கங்கிறது பொதுவாக எல்லா இடத்துலையுமே வாழ்கன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி வரும் ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு ஏவல் ஏவும்போது பொம்பளை பிள்ளையாக இருந்தால் ஏமா கடைக்கு போயிட்டு வா பையனாக இருந்தால் தம்பி கடைக்கு போய்ட்டு அந்த ஒருமை பன்மை பசங்களா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வேறுபாடு உண்டு இங்கே ஒருமை பன்மை வேறுபாடுலாம் இல்லை வியங்கொல் வினை முட்டினா ஒருவர் இல்லை கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும் கட்டளையாக சொல்லுவோம் ஏ கடைக்கு போயிட்டு வா ஏட்டு வா ஏவுறது கட்டளையாக சொல்லுவோம் இங்கே வாழ்த்தல் வயதல் வேண்டல் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லுவோம் விகுதி பெற்றும் பெறாமலும் வரும் கடைக்கு ஒருத்தனை ஏ போகிறான் அனுப்பிச்சி விட்றான் அது வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தாலும் வந்தால் தான் வராமல் போனாலும் போனது தான் ஏவுதல் ஒரு விஷயம் வாங்கிட்டு வாடானா ஒரு விஷயம் செஞ்சுட்டு வாடானா போயிட்டு இல்லைன்னு கூட சொல்லுவா இங்கே வந்து அந்த மாதிரி விகுதி பெற்றும் பெறாமலும் வரும் இங்கே விகுதி பெற்றே வரும் விகுதி பெற்றே ஒரு வாழ்க பெற்றே வரும் ரைட்டா ஸோ ஓகே இதுதான் சரி இது இதில் வந்து இந்த நாலு தெரிஞ்சால் போதும் சொல்லுங்க அப்போ ஏவுதல்னா முன்னாடி வாடா கடைக்கு போயிட்டு வாடான்னு ஏவலாம் பையனாக இருந்தால் பொண்ணாக இருந்தால் அந்த ஒருமை பன்மை வேறுபாடு உண்டுன்னு வச்சுக்கலாம் சும்மா ஒரு ஷார்ட்கட்டுக்காக சொல்றேன் சொல்கிறேன் ஒருமை பண்பை ஒரு பையனை போ சொல்கிறோமா பத்து பசங்களை போ சொல்கிறமா அந்த மாதிரி அடுத்து கட்டளை பொருள் தான் கட்டலையாக போயிட்டு வாங்கடான்னு சொல்லுவோம் ஆனால் வாங்கினாலும் சரி வாங்காட்டியாலும் சரி மிகுதி பெற்றும் வரலாம் பெறாமலையும் வரலாம் அப்படிங்கிறதான் ஷார்ட் கட் ரைட்டு அடுத்து விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது விதித்தல் பொருளில் இந்த அருக்குல வேண்டல் வாழ்த்தல் வைத்தல் விதித்தல் விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது முன்னிலை படற்கைன்னு ஒண்ணு இருக்கு முன்னிலை படற்கையில வருமா ஆனா தன்மைங்கிற இடத்துல வராது விதித்தல்னா நானே எனக்கு விதிச்சுக்கிற முடியுமா நானே நானே ஏதாவது சொல்லிக்கிற முடியுமா நான் தான் விதிக்க முடியும் முன்னிலையும் படற்கை தான் விதிக்க முடியும் நானே எனக்கு விதிச்சுக்கிற முடியுமா அப்போ தன்மை இடத்தில் வராது விதித்தல் பொருள் தன்மை இடத்தில் வராது அடுத்து இயர் அல் ஆகிய இரண்டு விகுதிகள் தற்கால வழக்கில் இல்லை இயர் அல் ஆகிய இரண்டு விகுதிகள் தற்கால வழக்கில் இல்லை செய்ய வழக்கில் மட்டுமே உள்ளன இந்த இயர் அல் மேக்ஸிமம் கா இருக்கும் இயர் இருக்கும் ஆனால் இயர் அல் மட்டும் செய்யல இருக்கு பட் தற்கால வழக்கில் இல்லை அப்படின்னாங்க ரைட் இது கொஸ்டினில் வந்து வேர்ச்சல் கொடுத்து வினைமுற்று கேட்பாங்க எப்பயும் வேர்ச்சொல் கொடுத்து வினைமுற்று கேட்பாங்க இல்லை வினைமுற்று கொடுத்து இதுவும் கேட்பாங்க இது ஓல்டு கொஸ்டின்ஸா இருந்தது அவ்வளவுதான் இதுதான் இந்த வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று ஏவல் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று அண்டு இதெல்லாம் இதுக்கான டெஃபினேஷன் ரைட் அடுத்தது அடுத்தது என்னன்னா வினையச்சம் 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 பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எச்சம்னாலே தெரியும் அது முடிவுறாம இருக்கும் அது முடிவுறாம இருக்கும் படித்த படித்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முற்று பெறவில்லை என்னது படித்தான் அப்படின்னா ஆண் அப்படின்னா முற்று பெற்றுச்சு படித்த படித்து படித்துனா மொட்டையா இருக்கே மொட்டையா இருந்தால் அந்த முடியாமல் இருந்தால் அது ஒரு எச்சம் அதுதான் அந்த பேரச்சம் வினையச்சம் சொல்லுவோம் படித்த அப்படின்னா அ பேரச்சம் சொல்லுவோம் படித்து ஊ வருது அது வினையச்சம்னு சொல்லுவோம் ரைட்டா ஸோ அப்போ படித்த என்னும் சொல் மாணவன் மாணவி போன்ற சொற்கள் ஒன்றை கொன்று முடியும் அப்போ படித்த பள்ளியா படித்த மாணவனா அந்த பேரை கொண்டு முடியும் அதனால அது பேரச்சம் அங்க பாருங்க அங்க என்னன்னா பாடிய அந்த அந்த படித்து அப்படின்னு ஒண்ணு வருது அடுத்து இவ்வாறு பேரை கொண்டு முடியும் வச்சம் பேரச்சம் எனப்படும் மூன்று காலத்திலும் வரும் எப்படி வரும்னா படித்தனா பாடிய பாடல் பாடுகின்ற பாடல் பாடும் பாடல் இப்படி வந்துச்சுன்னா பாடிய பாடல் அப்படின்னா இது இறந்த கால பேரச்சம் பாடுகின்ற பாடல் நிகழ்கால பேரச்சம் பாடும் பாடல் எதிர்கால பேரச்சம் இப்படியும் வரும் ஸோ டைரெக்டாகவும் வரும் மூன்று காலத்துலேயும் வரும் இதை தெருநிலை பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் சொல்லி ரெண்டாக பிரிக்கிறோம் தெருநிலை குறிப்பு தெருநிலை இருக்குன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் குறிப்புனா இருக்குன்னா வினைமுற்று அதே மாதிரி தான் இங்கேயும் கொஞ்சம் தெருநிலை எழுதிய கடிதம் இதில் எழுதிய எழுதிய எல்லாமே வெளிப்படையாக தெரியுது எழுதிய கடிதம்னா அந்த சொல் எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காலத்தை கரெக்டாக காட்டுது எழுதிய கடிதம்னா காலம் கரெக்டாக இருக்குது செயல் கரெக்டாக இருக்குது அவ்வாறு செயலையும் காலத்தையும் நல்ல கெடுக்காங்க அப்ப இந்த மாதிரி பேரச்சம் தெருநிலை பேரச்சம்னா அந்த செய்கிற செயலையும் அந்த காலத்தையும் வெளிப்படையாக காட்டினால் அது தெருநிலை பேரச்சம் அங்கே தெருநிலை வினைமுற்றுனா பத்திரப்பதிவுன்னு சொல்லியிருக்கேன் குறிப்பு வினை முற்றுன்னா கேரக்டர் ஷார்ட்கட்டுன்னு சொல்லியிருக்கேன் ஆறு ஆறு இங்க காலத்தையும் ஒரு செயலையும் வெளிப்படையாக காப்பிச்சா அது தெருநிலை சிறிய கடிதம் இந்த சிறிய கடிதத்துல காலமும் இல்லை காலத்தையும் காமிக்கல செயல் காலத்தை காமிக்கல ஸோ அப்போ பாருங்க ஒரு செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் சிறிய அப்படிங்கிறது ஒரு பண்பு பெரிய சிறிய கருப்பு சிவப்பு நிறம் வ அளவு வடிவம் இது படிச்சிருக்கோம்ல பண்புனா இந்த பண்பை குறிப்பாக காட்டினா அது குறிப்பு பெயரச்சம் நல்ல பையன் குறிப்பு பெயரச்சம் அவ்வளோதான் என்ன நல்ல பையன் என்ன நல்ல பையன்னா அதில் என்ன காலதான் இருக்கா அது ஒன்றுமே இல்லை அப்போ குறிப்பு பெயரச்சம் இந்த மாதிரி சிறிய கடிதம் ரைட்டா அடுத்து வினையச்சம் பேரச்சம் மாதிரி வினையச்சம் ஒரு வினை படித்து முடித்தான் அப்படின்னு சொல்லி வருது அப்போ என்னன்னா இப்படி ஒரு செயல் வந்து தான் அது முடியும் ஒரு செயல் வராமல் அது முடியாது படித்து முடித்தான் படித்து வியந்தான் அப்படின்னு சொல்லி ஒரு செயல் வந்துதான் அது முடியுதுன்னா அது வினையச்சத்தை தான் ரைட்டா ஒரு வினையை கொண்டு முடிந்தால் ஒரு வினையச்சம் அது தெருநிலை வினையச்சம் குறிப்பு நியமச்சம் ரெண்டு இருக்கு இதில் என்ன சொன்னால் தெருநிலை என்னன்னா செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரிய மாதிரி இதே தான் ஒரு செயலும் காலமும் வெளிப்படையா தெரிஞ்சா அது இப்போ எழுதி வந்தான் அப்போ எழுதி வந்தான் அப்படிங்கிறது ஒரு இறந்த காலத்தை காமிக்குது ஒரு செயலை காமிக்குது அப்படி வந்தா அது தெருளை பெருச்சம் மெல்ல வந்தான் மெல்ல வந்தான் அப்படிங்கிறது இந்த இடத்துல காலத்தையோ ஒரு செயலையோ வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் உயர்த்து மெல்ல அப்படிங்கிறது பண்பு ஏன்னா மெல்லன்னு எடுத்துக்கிட்டா கடுமைன்னு சொல்லலாம் மெல்லன்னு சொல்லலாம் மென்மைன்னு சொல்லலாம் ரொம்ப மெதுவாகனு சொல்லாம் அந்த கேரக்டர் அந்த கேரக்டர் வைஸ் சொல்லுதுல்ல ஏன் மெல்ல நடந்தான்னு சொல்லாம வேகமாக நடந்தான்னு சொல்லலாம்ல அந்த பண்பை சொல்லுது அதனால இது இது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பு வினையச்சம் குறிப்பு வினையச்சம் குறிப்பிட்டு வந்த அந்த வார்த்தை அடுத்து முற்றச்சம் அப்படின்னு சொல்றாங்க படித்தனல் புரியாது படித்தான் முடிச்சிருக்கணும் இல்லாட்டி படித்தால் முடிச்சிருக்கணும் இவங்க மொட்டையான பண்ணுவீங்க படித்தனல் அப்படின்னா படித்தால் என்னும் வினைமுற்று பொருளை தருகிறது இந்த பொருள படித்தனல் என்னும் சொல் படித்து என்னும் வினைமுற்ற பொருளை தருகிறது அப்ப பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றச்சம் எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றச்சம் இந்த மாதிரி கொஞ்சம் புரியாம வள்ளி படித்தால்னா முடிஞ்சிருக்கான் நல் அப்படின்னு வர்றது வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள் வள்ளி படித்தனல் மகிழ்ந்தால் இந்த மாதிரி வந்தா அது முற்றச்சம் என்னது முற்றச்சம் சொல்றோம் புரியுது உங்களுக்கு அப்ப தெருநிலை குறிப்பு வினையச்சம் தெருநிலை பேரச்சம் குறிப்பு பேரச்சம் அதுவும் தெரிஞ்சிருச்சு அடுத்தது என்னன்னா அந்த தன்வினை பிறவினைன்னு ஒன்று இருக்கும் வினை வகையில தன்வினை பிறவினைன்னு இருக்கும் நம்ம இதில் தப்பு பண்ணிடவே கூடாது எந்த சூழ்நிலையும் பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும் பட் நம்ம மேக்சிமம் தப்பு பண்ண மாட்டோம் பட் இருந்தாலும் சொல்றேன் தன்வினை பிறவினை அப்படிங்கிறது இப்ப அவன் திருந்தினான் அவர்கள் நன்றாக படித்தனர் இது தன்வினைன்னு சொல்றோம் அடுத்து அவனை திருந்த செய்தான் தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தான் பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் அப்ப இது பிறவினைன்னு சொல்றோம் இங்க தன்வினை என்ன சொல்லுனா அவன் திருந்தனா தன்வினை தன்வினைனா அவன் திருந்தனா அவனை சொல்றது ஷார்ட்டா இந்த சென்டென்ஸை நீங்க தெரியும் ஷார்ட்டா இருக்கும் இது கொஞ்சம் டெப்தா இருக்கும் லென்த்தா இருக்கும் அப்ப அவன் திருந்தினான் முடிஞ்சு தன்வினை அவருக்கு நன்றாக படித்தனர் அவளைதான் ஆனா இங்க என்ன சொல்லுனா அவனை திருந்த செய்தான் அப்படின்னா யார் ஒருத்தர் இப்ப சூர்யா வந்து அகரம் ட்ரஸ்ட்ல சூர்யா படிக்க வைத்தார் பிறவினைங்கிறது பிறவினை பிற எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது ஆகும் எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினையாகும் ஒரு எழுவாய் இப்ப அவன் திருந்தினான் ஒரு எழுவாய் ஒரு செய்ய ஒரு வினையை செஞ்சால் அது தன்வினை ஒரு எழுவா ஒரு எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் ஒரு வினையை செய்தால் செய்ய வைத்தால் செய்தால் இப்ப நான் செய்கிறது நான் ஒரு ட்ரஸ்ட்டுக்கு போய் காசு கொடுக்குறேன் செய்கிறேன் நான் இன்னொருத்திட்ட சொல்லி கொடுக்க வைக்கிறேன் அப்போ செய்ய வைக்கிறேன் அது பிறவினை இது தன்வினை ரைட்டா அந்த பிறவினைகள் வி பி போன்ற விகுதிகளை கொண்டு கொண்டும் இது ஒரு அந்த அவங்க சொல்லுவாங்க கரெக்டாக ரூல் பிறவினைகள் வி பி போன்ற விகுதிகளை கொண்டும் செய் வை பண்ணு போன்ற துணைவினைகளை இணைத்தும் உருவாக்கப்படுகின்றன அப்ப வி பி அவனை திருந்தச் செய்தான் தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் போன்ற யா பி எக்ஸாம்பிள் இதில் வரல பரவாயில்ல விகுதிகளை கொண்டு விபிஐபி அப்படிங்கிற மாதிரி மாதிரினா விஐபி மற்றவங்க செய்வாங்கப்பா அப்படிங்க வை கட்டு பண்ணு அப்படின்னு வந்தாலும் அது பிரவினைதான் புரிதவங்களுக்கு செய்வினை பிரவினைனா அதுல அப்பா சொன்னார் செய்வினை தொடர் தன்வினை பிரவினை பார்த்தோம் அடுத்து செய்வினை வினைன்னு பார்க்குறோம் அப்பா சொன்னார் செய்வினை தோசை வைக்கப்பட்டது செயப்பாட்டு வினை செயப்பாட்டு வினைக்குன்னு ஒரு ரூல் இருக்கு படுபட்டதுன்னு சொல்லி முடியக்கூடிய ஒரு ரூல் இருக்கு ஓல்டு புக்ல அப் அற்புதமா இருக்கும் இந்த ரைட் செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை செய்யப்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செயப்பாட்டு வினை அப்ப படு என்னும் துணைவினை சொல் செயற்பாட்டு வினை தொடரில் சேர்ந்து விடுகிறது படு என்பதை போல உன் பெரு முதலான துணைவினைகள் செயற்பாட்டு வினைகளாக அமைகின்றன படுன்னு மட்டும் இல்லை போல உன் பெரு இதெல்லாம் வினைகள் ரைட்டா அவற்றைப் போலவே எச்சங்களுடன் சேர்ந்து ஆயிற்று போயிற்று போனது முதலான திணைவினைகள் செயற்பாட்டு வினைகளை உருவாக்குகின்றன ரைட்டா ஷார்ட்டா செய்வினை செயப்பாட்டு வினை ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டே ஈஸி தான் இப்போ ஒரு பாக்ஸ் இருக்குது பாத்துருமா அப்துல் நேற்று வந்தான் தன்வினை அப்துல் நேற்று வருவித்தான் பிறவினை அந்த வருவித்தான் போகும்போது செய்வினை பாருங்கள் கவிதை உறைப்படித்தால் கவிதா உரை படித்தால் கவிதாங்கிற பொண்ணு உரை படித்தால் அது ஒரு செய்வினை அவ்வளவுதான் கவிதா கவிதா உரை கவிதாவால் படிக்கப்பட்டது ஆள் ஐயாள் மூன்றாம் வேற்றுமை தொகை ஆளும் படுபட்டது என்று முடிந்தால் அது செயப்பாட்டு வினை இரண்டாம் வேற்றுமை தொகை கவிதா உரையை படித்தால் அந்த ஐ மறைஞ்சு வந்திருக்கும் ஆனால் செய்வினை எல்லாருக்கும் தெரிஞ்சதா இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமைங்கிறது அடுத்து உடன்பா உடன்பாட்டு வினை தொடர் குமரன் மலையில் நனைந்தான் இது உடன்பாட்டு தொடர் குமரன் மலையில் நனையவில்லை இது எதிர்மறை தொடர் என் அண்ணன் நாளை வருவான் செய்தி தொடர் எவ்வளவு உயரமான மரம் உணர்ச்சி தொடர் உள்ளே பேசி கொண்டு யார் கேள்வி தொடர் வினா தொடர் பூக்களை பறிக்காதீர் கட்டளை தொடர் இது நாற்காலி அவன் மாணவன் பெயர் பயனலை தொடர் பெயர் பயனலை தொடர் இது நாற்காலி அந்த 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 பெயரை வந்து ஒரு பயனலையா சொல்றாங்க ரைட்டா எழுவாய் செயற்படும் பொருள் பயனலைன்னு சொல்றோம்ல அந்த பெயரை பயன பெயர் பயனலை தொடர் அவன் மாணவன் இது நாற்காலின்னு நாற்காலின் தெரியும் சொல்றான் இது நாற்காலி அவை மாணவன் அப்படின்னு சொல்றான் அதனால பெயர் பெயர் அடுத்து துணை வினைகள் தனிவினை கூட்டுவனைனு ஒன்று இருக்கு வினை வயிற தனிவினை கூட்டுவினைன்னு சொல்றோம் படி படியுங்கள் படிக்கிறார்கள் இது தனிவினை கூட்டுவினைனா ஆசைப்பட்டேன் கண்டுபிடித்தார்கள் தந்தி அடித்தேன் முன்னேறினோம் எக்ஸாம்பிள் கூட பாருங்க எக்ஸாம்பிள் பார்த்தா தெரியும் கூட்டுவினைகள் பொதுவாக மூன்று வகையாக எப்படின்னா பெயர் பிளஸ் வினை இப்போ எப்படின்னா தந்தியடி பெயர் வினை கூட்டுவனையினா அதுதான் தனிவினைனா சிங்கிளா வரும் படி படியுங்கள் படிக்கிறார்கள் அவ்வளோதான் அதை ரெண்டாக பிரிக்கல முடியாது அப்படி தான் இருக்கும் அவ்வளோ முடிஞ்சு படினா முடிஞ்சு வச்சு ரைட்டா அது ஒரு பகாபதமாக தான் வரும் அந்த தனிவினைனாலே அந்த சொல்லி காம பாருங்க படி என்னும் வினையடியும் சில ஒட்டுகளும் உள்ளன படி என்னும் வினையடி பகாபதமாகும் அதை மேலும் பொருள் தரக்கூடிய கூறுகளாக பிரிக்க முடியாது இவ்வாறு தனி வினையடிகளை அல்லது தனி வினையடிகளை கொண்ட வினை சொற்களை தனி வினை என்பர் பிரிக்க முடியாது பகாபதமாக தான் இருக்கும் அதான் தனி வினை படி முடி நொறுக்கு அப்படி ஷார்ட்டா இப்போ கூட்டு வினைன்னு வரும்போது ரெண்டு வார்த்தை வரும் அப்போ பாருங்கள் பாருங்கள் தந்தி அடி தந்தி அடி ரெண்டா பிரிக்க முடியுமா பிரிக்க முடியாது தந்தி வேற அடி வேற தந்திங்கிறது ஒரு பெயர் அடி அப்படிங்கிறது ஒரு வினை ஆணை இடு ஆணை பிளஸ் இடு ஆணை அப்படிங்கிறது பெயர் சொல்ல வரும் இடு அப்படிங்கிறது அதே மாதிரி கேள்விப்படு கேள்வி அப்படிங்கிற ஒரு பெயர் இந்த மாதிரி பிரிக்க முடியுங்கிறாங்க கண்டுபிடி கண்டுங்கிறதும் ஒரு வினைதான் பிடிங்கிறதும் ஒரு வினைதான் சுட்டி காட்டு சுட்டி அப்படின்னாலும் ஒரு வினை தான் காட்டு இந்த மாதிரி அடுத்து இடை பிளஸ் வினை முன்னேறு முன் பின் கீழ் இதெல்லாம் இடை சொற்கள் தானே அதனால் இது இடைச்சொற்கள் வினை சொற்கள் இதுதான் இதுதான் முதல் வினை துணை வினைன்னு சொல்லி சொல்கிறோம் ரைட் அடுத்தது இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதோட பண்புகள்லாம் பிரச்சனை இல்லை இதுல எது வினையடினா ஈஸியா கண்டுபிடிக்கிற சொல்றாங்க இப்ப புத்தகம் மேசையில் இருக்கிறது அந்த இருக்கிறது இரு தான் இங்க வினையடியா இருக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்றோம் அவள் நெற்றியில் பொட்டு வைத்தாள் அந்த வைத்தாள் அந்த வைத்தாள்ங்கிறது தான் இங்க வினையடி அப்படின்னு சொல்றாங்க கொல்லவில்லை கொல்லும் அந்த கொள் இதுதான் வினையடி அப்படின்னு சொல்றாங்க இது முதல் வினை இது துணை வினை அந்த வார்த்தை எங்க இருந்து அந்த லாஸ்ட் சென்டென்ஸ்ல இருக்கிற அந்த வார்த்தை தான் அந்த வார்த்தை கேட்ட ஈஸியா அடிச்சிருவீங்க பாருங்க அவன் எங்கே போகிறான் போ அதான் வினையடி நீ நாளைக்கு வீட்டுக்கு வா வா அதான் வினையடி யாரையும் உள்ளே விடாதே விடு இங்கே அந்த அந்த வார்த்தை அவன் என்னை கீழே தள்ளின அந்த லாஸ்ட் சென்டென்ஸ்ல இருக்கிற விஷயம் தான் வினையடி அப்படின்னு சொல்றாங்க ரைட்டா உங்களுக்கு பார்த்தா தெரியும் எல்லாத்துலேயுமே பார்த்து தெரியும் ரைட் ஓகே அடுத்தது வேற எது இருக்கா செய்வினை செயற்பாட்டு வேணும் நான் சொன்ன பாத்தீங்கன்னா ரூல் இங்கே சூப்பரா இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா எழுவாய் கயல்வெளி திருக்குறளை படித்தால் இது ஒரு எழுவாய் இது ஒரு செயற்படு பொருள் இதுதான் ஒரு பயனலை ஏசப்பான்னு சொல்லுவோம் ஒரு செய்வினை அப்படின்னா சேசப்பா ஏதாவது எங்களுக்கு செய்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் அப்ப ஏசப்பான்னா ஏதாவது செய்ப்பா அவ்வளோதான் அப்ப என்னென்னா செய்வினைன்னு சொல்லுவோம் ரைட்டா இந்த வார்த்தையை மாற்றி போட்டா அது செய்யப்பாட்டுவனின்னு சொல்லுவோம் ஏசப்பா ஏதாவது செய்ப்பா அதாவது செய்வேனேன்னா ஏசப்பா எழுவாய் செயற்படு பொருள் பயனலை இப்படி ரூள் படி இருக்கணும் எழுவாய் பொருள் இது செயப்பாட்டுவனையாக மாக்கிற அந்த எழுவாயை செய்யப்படு பொருளாக மாற்றணும் அப்போ இது இங்கே போகணும் திருக்குறள் கயல்வழியால் படிக்கப்பட்டது அப்படின்னு மாற்றணும் அப்போ இது இங்கிட்டு போகும் அது இங்கிட்டு வரும் அப்போ செய்யப்பா சேப்பாட்டுவனே சே ஏ பா அந்த பயனலை எப்பவுமே கடைசியாக இருக்கும் இது ரெண்டும் மாறும் ஃபஸ்ட்டு செய்யப்படுவர்கள் வந்தால் அது செயற்பாட்டு வினை ஃபஸ்ட்டு எழுவாய் வந்தால் அது செய்வினை அவ்வளோதான் மூன்றாம் வேற்றுமை உருவு இந்த ரூல் படி மூன்றாம் விற்பனை சேர்க்க வேண்டும் படுபட்டது பயனிலையோட படுபட்டது என வினை சேர்க்க வேண்டும் இப்படி வந்தால் தான் அது செயற்பாட்டு வினை அழகாக இது ஓல்டு புக்கில் சூப்பராக கொடுத்துருப்பாங்க வேறு எங்கேயுமே அப்படி கொடுத்துருக்க மாட்டாங்க அதான் செயற்பாட்டு வினை ஈஸியாக மாற்றிடலாம் ரைட் ஸோ எக்ஸாம்பிள் ஓல்டு கொஸ்டினையும் தனியாக பார்ப்போம் பார்க்கும்போது உங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சிரும் ரைட் அந்த மூணு டாபிக் பார்த்துருக்கோம் அடுத்த வெடியில் இன்னொரு மூணு டாபிக் பார்ப்போம் இதெல்லாம் உங்களுக்கு ரிமைண்டர் தான் இப்போ தான் படிச்சுக்கிட்டே இருந்தாலும் ஓகே இந்த பாயிண்ட் நம்ம கரெக்டாக இருக்குமா இந்த பாயிண்ட் நம்ம கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு ரிமைண்டர் தான் புரியுது உங்களுக்கு ஸோ தேங்க் யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ